கைப்புள்ள ஞாபகம் இருக்கா அந்த பச்சை கலர் சட்டையை போட்டு வடிவேல் படம் ஃபுல்லாக வருவாங்க. அந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து வடிவேல் வந்து நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரியே வந்து வந்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கேரக்டர்ல வந்து அந்த மாதிரி நொண்டி நடக்கிற சீனே கிடையாது. சுந்தர்சி ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாங்க, உண்மையிலே வந்து வடிவேலோட கால் வந்து உடஞ்சு போயிடுச்சான், அடிபட்டு கால் பயங்கரமான வலி, அவர் வந்து பெட் ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து நடிக்காதீங்க கொஞ்சம் நாளுக்கு சும்மா இருங்கன்னு. பட் கமிட்மெண்ட் கொடுத்தாச்சு. அவர் வடிவேல் வந்து அப்போ சக்ஸஸ்ஃபுல், டாப் ஆஃப் ஹிஸ் கரியர், அவர் வந்து நடிக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஒரு படம் இல்லைன்னா இன்னொரு படத்தில் இதே ரோல கூட ரெப்ரைஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் கொடுத்த கமிட்மெண்ட்காக நடிக்கணும்னு சொல்லிட்டு மொத்த படத்துலையும் வடிவேல் வந்து நொண்டிக்கிட்டே வருவார். அதை பார்த்து இன்னைக்கு கூட நம்ம சிரிப்போம், அந்த வயலில் வந்து வடிவேல் நொண்டிகிட்டே வர மாதிரி இருக்கிற சீன்லாம். பட் அந்த மனுஷனுக்கு அப்போ எவ்வளோ வலி இருந்திருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. தன்னோட சேட்னஸை வெளியே காமிச்சிக்க கூடாது, அடுத்தவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கணும்னு இருக்கிற அந்த ஒரு தாட்டாக இருக்கட்டும், தன்னோட வலிகள், சின்ன வயசில் பட்ட கஷ்டங்கள், பணம் இல்லாமல் வீட்டு அப்பாவோட மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு நம்மளுக்கு பணம் இல்லைங்கிற வலி எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு வடிவேலு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் காமெடியன், சக்ஸஸ்ஃபுல் லெஜண்ட்.